ஒரு கிலோவுக்கு மூணு லெமன் வீதம் எடுத்துருக்கோம். நீங்க அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுல செஞ்சுக்கோங்க. இப்ப முதல்ல நம்ம லெமனுடைய உள்தோலை நீக்கி வெளித்தோலை மெல்லிசா நீளமா வெட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வெட்டி வச்ச லெமன் தோல், அதோட சீனி அஞ்சு டேபிள் ஸ்பூன், அடுத்து வினிகர் அஞ்சு டேபிள் ஸ்பூன், அப்புறம் பதினஞ்சு எலுமிச்சம்பழத்தோட சாறு. இப்போ தேன் ஒரு 10 டேபிள் ஸ்பூன், கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு 2.5 டேபிள் ஸ்பூன். இப்போ சிறிதளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே கலக்கி வச்சுக்கலாம். லெமன் சிக்கன் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத புளிப்பு இனிப்பு கலந்த ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இது ஒரு சைனீஸ் ஃபுட்டு. இந்த சாஸை கடைசியாக சிக்கனில் சேர்த்து பரிமாறணும். ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது, வித்தியாசமான டேஸ்ட்ல அருமையா இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல 5 கிலோ சிக்கன், இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் 5 டேபிள் ஸ்பூன், அடுத்து சோயா சாஸ் 5 டேபிள் ஸ்பூன், 5 முட்டை. இப்போ கார்ன்ஃப்ளவர், அப்புறம் அரிசி மாவு 200 கிராம் போட்டுக்கலாம். அதோட மைதா ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக தேவையான உப்பு போட்டு பரட்டி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஃபைனலாக சிக்கனுக்கு மசாலா பரட்டணும். அதில் மாவு தெரியணும், மசாலா மட்டும் இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுகளில் மாற்றம் ஏற்பட்டு சிக்கனில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்க்க வேணாம். அவ்வளோதான். இப்போ இந்த சிக்கனை எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். வாங்க கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாற்ற சுத்தமான கடலெண்ணெய் 1 லிட்டர். என்ன சூடாச்சு, இப்போ சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரியணும். இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 50 ml எண்ணெயை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸை ஊற்றி நல்லா சூடாக்கி அதில் இந்த சிக்கனை போட்டு ஒரு பரட்டு போட்டு சும்மா சுடு சுடு எடுத்து சாப்பிட்டோம். சுவையான லெமன் சிக்கன் ரெடி. திரும்பவும் கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம ரெடி பண்ண சாஸை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூடாயிருச்சு. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். அவ்வளோதான், 1 நிமிஷத்தில் ரெடி. லெமன் சிக்கன் ரெடி ஆச்சு. பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வித்தியாசமான டேஸ்ட்ல அருமையா இருக்கு. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.